السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்புள்ள சகோதரர்களே, அல் குர்ஆனிய அறிவமர்வு என்கின்ற இந்த தொடரில் மூன்றாவது பகுதியிலே நாம் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மூன்றாவது பகுதியில் வந்து அல் குர்ஆன் தஹ்ஸீப் பண்ணப்பட்ட, அதாவது பகுதி பகுதியாக பிரித்து சொல்லப்படுகின்ற அந்த விஷயங்களையும், அது தொடர்பான குர்ஆனில் இருக்கக்கூடிய அடையாளங்கள், அது தொடர்பாகவும் நம்ம ஒரு சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் சுருக்கமாக நம்ம பார்ப்போம். அதாவது குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நம்ம சுருக்கமாக நம்ம சொல்லிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னென்றால், அல் குர்ஆன் முழுமையாக, அதாவது இத்தனை வசனங்கள், இந்த அத்தியாயங்கள், இன்ன செய்திகள், இன்ன எண்ணிக்கை என்பதில் எந்தவித அந்த தகவல்களில் எந்த விதமான, அதாவது முரண்பாடும் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் எங்கேயுமே இல்லை. இதுதான் கண்டென்ட், இதுதான் அதாவது உள்ளடக்கம் என்பதில் எங்கேயுமே முரண்பாடுகள் இல்லை. கருத்து முரண்பாடுகள் வந்திருக்கக்கூடிய இடங்கள் என்னென்னா, இங்கே நம்பர் போடுறதா, இங்கே நம்பரை போடுறதா, அதாவது இது ரெண்டையும் சேர்த்து ஒரு வசனம்னு சொல்கிறதா அல்லது ரெண்டு வசனம்னு சொல்கிறதா. ஸோ இது வந்து அசலில் எதையுமே என்ன செய்ய போகிறதில்லை, பாதிக்க போகிறதில்லை. இந்த சூரத்து ரெண்டுமே என்ன, அதாவது ரெண்டுக்கும் இந்த பேர் வைக்கிறது அல்லது இன்னொரு பேர் அதுக்கு என்ன செய்யறது, இப்போ உதாரணமாக நம்ம காஃபி ரெண்டு சொல்லுவோம், சூரா முஃமினுன்னு என்ன செய்வோம் சொல்லுவோம், பனு இஸ்ராயல்னு சொல்லுவோம், பராத்துன்னு என்ன செய்வோம் சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் வந்து கருத்து முரண்பாடுகள் அல்ல, இதெல்லாம் அதாவது அடையாளப்படுத்துகின்ற விஷயங்களில் உள்ளது. அதே போல தான் வசன எண்கள் எத்தனை என்பது, வசன எண்கள் எத்தனை என்பதை இப்போ இஸ்லாத்துக்கு வெளியே இருந்து வரக்கூடிய சகோதரர்கள், இப்போ வேறு வேறு வேதங்களில் அங்கே ஏற்கனவே வசன, அது வேதத்துக்கு வேதம் வித்தியாசம், ஒரு வேதத்தை எடுத்தால் ஒரு பகுதிக்கு, இன்னொரு வேதத்தை இன்னொரு பகுதிக்கு கொஞ்சம் வசனங்களை காணும். அந்த மைண்ட் செட்லேயே இங்கே வந்து குர்ஆனில் வந்து என்ன வசனங்களில் கருத்து முரண்பாடிக்குது அப்படின்ற வசனத்தை கேட்ட உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ குர்ஆனில் ஒரு குர்ஆனில் குறையுது, ஒரு குர்ஆனில் கூடுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை என்றதில், அதாவது மொத்தமாக இவ்வளவு தான் இருக்குது, ஒரு பக்கம் ஃபுல்லாக இருக்குது, அதை எந்த குர்ஆன் எடுத்தாலும் அந்த பக்கம் முழுமையாக தான் இருக்கும். ஆனால் நம்பரை எந்த இடத்துல போடுறது அப்படின்றதில் முரண்பாடு வந்தே தவிர, தகவலில் எந்த ஒன்றும் என்ன செய்யலை, குறையவும் இல்லை, சொல்லில் எந்த ஒன்று குறையவும் இல்லை, எழுத்தில் எந்த ஒன்று என்ன செய்யலை குறையவும் இல்லை. எனவே வகைமைப்படுத்துறதுல அந்த மாதிரி விஷயங்களில் தான் சின்ன சின்ன முரண்பாடுகள் என்ன செஞ்சிருக்குது, வந்து இருக்குது. அது முரண்பாடு வந்ததுக்கான காரணம் சில விஷயங்கள் இஜ்திஹாதோடு சம்பந்தப்பட்டது. உதாரணமாக இப்போ குர்ஆனை ஓதுவதற்காக, இலகுபடுத்துவதற்காக என்ன செஞ்சிருப்பாங்க, ஜுசு ஜுசு என்ன செஞ்சிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. அப்போ இந்த ஜுசுவை எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்றது சிலவங்க ஒரு வசனத்துக்கு முந்தி ஆரம்பிப்பாங்க, சிலவங்க வந்து என்ன செய்வாங்க அதே ஜுசுல ஒரு வசனத்துக்கு பிந்தி ஆரம்பிச்சிருப்பாங்க. இதில் அர்த்தம் வந்து ஜுசுன்றது எங்கே அப்படின்றதான் அர்த்தமே பிரச்சனையே தவிர, மற்றபடி அந்த வசனங்கள்லேயோ தகவல்கள்லேயோ அது சொல்லக்கூடிய செய்திகள்லேயோ எந்த இதுலேயும் என்னது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இதே மாதிரி குர்ஆனுடைய எழுத்து பாதுகாக்கப்பட்டிருக்குது. அதே போல் குர்ஆன் எப்படி ஓதுகின்ற முறை என்பது, எத்தனை முறைகளில் ஓதப்படுகின்றதோ அத்தனை முறைகளுடைய ஓசை வடிவமும் என்ன செஞ்சிருக்குது, பாதுகாக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். யாருக்குமே இதில் வந்து என்ன மனிதர்களுடைய எந்த விதமான தனிப்பட்ட ரீதியான முயற்சிகளும் அல் குர்ஆனுடைய தகவல்களோடு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். இப்போ இந்த எங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சில அதை புரிதலின்மைகள், ஏழு கராத்து அப்படின்றதை அந்த ஏழு பேருடைய சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை போக்கு வந்துச்சுன்னு நான் சொன்னேன். அது அந்த அந்த ஏழு பேராக பிரித்தவர் யார், பேர் ஞாபகம் வச்சுக்கல, ஈஸியாக சொன்னேன் அவங்களுக்கு, இப்னு முஜாஹித் வழங்கிட்டா, அபுபக்கர் இப்னு முஜாஹித், அவர் தான் அந்த ஏழாக பிரித்தார். அந்த ஏழு நபர்களுடைய நல்ல ஓதக்கூடிய ஏழு அறிஞர்களுடைய கிராத்துக்களை எடுத்து அதில் உள்ள என்ன அந்த கிராத்துக்களை வச்சு வகைமைப்படுத்தினார். மற்றபடி இந்த ஏழு தான் என்ன, அதாவது அவர்களாக உருவாக்கிய கிராத், அவர்களாக உச்சரித்ததுன்ற அர்த்தமல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விதத்தில் ஓதினாங்க, அந்த ஓதல்களை எல்லா மக்களும் ஓதிக்கின்றிருந்தாங்க. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு இமாமுடைய ஓதலையும் என்னது எழுத்து வடிவுக்கு கொண்டு வந்து, இவர் இப்படி உச்சரித்தார், இவர் உச்சரி இப்படி உச்சரித்தார்னு உச்சரிப்பை என்ன
அதை தனியாக வகைப்படுத்தணும் என்பதனால் விளைந்ததே தவிராது. இது இந்த ஏழு, அதனால தான் பின்னால் என்ன செஞ்சாங்க, பத்து பேருடைய கிராத்தன் என்ன செய்தார்கள், தொகுத்தார்கள் அப்படின்றதை நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் அல் குர்ஆனுடைய வேதத்தோடு சம்பந்தப்பட்ட நம்பர்கள் என்றதாக இருந்தாலும், பேர் சப்ஜெக்டாக இருந்தாலும், பாகங்களாக இருந்தாலும், அதை பிரிக்கிறதாக இருந்தாலும், அவருடைய ஓதல் முறைகளாக இருந்தாலும், இதில் எதுவுமே என்ன, அதாவது குர்ஆனுடைய உள்ளடக்கம் என்பதிலோ, அதை அதை உச்சரிப்பு பாதுகாக்கப்பட்ட அந்த விஷயத்திலோ எந்த விதமான பாதிப்பையும் அதை என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. வெறும் வெளி அடையாளங்கள், வெறும் வெளி அடையாளங்கள் தான் என்பதை நம்ம ஆரம்பமாக என்ன செய்யணும், திருப்பி திருப்பி புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா முரண்பாடு என்ற வார்த்தையை கேட்ட உடனேயே அந்த நம்ம எதுக்கு எதுக்கு பழக்கப்பட்டிருக்கிறோமோ அது போன்ற சிந்தனை இதுக்கு என்ன செஞ்சிடும், வந்துவிடும். ஏற்கனவே வேதங்களில் முரண்பாடு அப்படி என்று பழகி ஒருவர் இஸ்லாத்துக்கு வர சந்தர்ப்பத்தில் அவர் அந்த முரண்பாட்டை எப்படி பார்த்துருவார் அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து வேதத்துக்கு வேதம் வசனங்கள் குறையுது, அத்தியாயங்களை காணா. அது மாதிரி தான் என்ன இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் வேதம் இருக்கின்ற சிந்தனைக்கு என்ன செஞ்சிடும், போயிடுவார். அப்படி இல்லை தகவல்கள்லேயோ அதனுடைய அதாவது செய்திகள்லையோ ஒரு எழுத்து கூட என்ன செய்யலை, குறையலை, அதை அடையாளப்படுத்துவதில் தான் என்ன செய்கிறது, சின்ன சின்ன வித்தியாசங்கள் வருகின்றது. சிலது நம்மளது இஜித்திஹாதோடு சம்பந்தப்பட்டதுனாலையும் என்ன செய்கிறது, அந்த வித்தியாசங்கள் வருகின்றன. இதில் முதலாவது அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த குர்ஆன் தொகுக்கப்பட்ட அந்த நேரத்தில் தர்திபு சுவர், அத்தியாயங்கள் தொகுக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த அத்தியாயங்களுடைய தொகுப்பு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே தொகுக்கப்பட்டதா, அதாவது ஃபாத்தியாவுக்கு பின்னால் பக்ரா, பக்ராவுக்கு பின்னால் ஆல் இம்ரான், ஆல் இம்ரானுக்கு பின்னால் நிசா, நிசாவுக்கு பின்னால் இப்படி இப்படின்னு சொல்லி ஆராஃப் அப்படின்னு போகிற அந்த விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தர்தீபில் சொல்லி கொடுத்தாங்களா, அல்லது சஹாபாக்கள் இஜ்திஹாதில் இந்த தர்தீபை என்ன செஞ்சாங்க, அதை அந்த அடிப்படையில் குர்ஆனை கொடுத்தார்களா, இது முதலாக நம்ம என்ன செய்யணும், நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ நான் படிக்க போகிறது இந்த குர்ஆனுடைய தர்தீபுகளை பிரிக்கிறத இதுகளை பற்றி நம்ம என்ன செய்ய பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு விஷயம் உறுதி, இறக்கப்பட்ட முறையில் குர்ஆன் தொகுக்கப்படலை, இறக்கப்பட்ட முறையில் அல் குர்ஆன் என்ன செய்யலை, தொகுக்கப்படவில்லை. என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியும், முதலாவது இறங்கியது இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக், அப்போ முதலாவது எங்கே இருந்திருக்கணும், அது அப்போ சூரத்துல் ஃபாத்தியா பதிலாக முதலாவது சூராவை என்ன செஞ்சிருக்கணும், இக்ரா பிஸ்மிக் அல்லதி ஹலக் தான் என்ன செஞ்சிருக்கணும், அது இருந்திருக்கணும். அப்படி இல்லை, அப்படி கடைசி சூரா குல்லோபி ரப்பி நாஸ் அல்ல, பக்ரால் இருக்கக்கூடிய என்னது வத்தக்கூ யௌமன் சொல்லி வரக்கூடிய அந்த 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 வசனத்தை தான் என்ன செய்கிறாங்க, கடைசி வசனமாக என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, கடைசியாக இறங்கிது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தாலும் என்ன அந்த தர்த்தீபில் என்ன செய்யலை, இல்லை, ஏன்னா ஃபஸ்ட்டும் இல்லை கடைசியும் இல்லை நமக்கு தெரியும். அப்போ எனவே அது எந்த நுசூல் இறங்கிச்சோ இறங்கிய முறையில் தொகுக்கப்படவில்லை, இறங்கிய முறையில் தொகுப்பதில் அவ்வளோ பெரிய நியாயமும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த வேதம் அதாவது ஒரு சமுதாயத்துக்கு இறங்குது, அங்குள்ள மக்கள் யாருமே என்ன அதாவது அல்லாஹ் அறிந்தவர்களை தவிர வேறு யாருமே இஸ்லாத்தில் இல்லை. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த வேதம் இறங்கிச்சேன்னு சொன்னால் அவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டியிருக்கும், அந்த இடத்துல அவங்கள பயிற்றுவிச்சு அவங்கள உருவாக்கி அந்த தர்தீபில் அந்த குர்ஆன் வசனம் என்ன செஞ்சு இறங்கிக்கும். அதுக்கு பின்னால் இந்த வேதத்தை ஓதுகின்றவர்கள் அதிகமானவர்கள் முஸ்லீம்களாகிப்பாங்க, அவங்களோட பிள்ளைகள் என்ன பிள்ளைகளுடைய பிள்ளைகள்னு எல்லாரும் ஒரு தர்தீபுக்கு சட்டமெல்லாம் பூர்த்தி ஆகின பிறகு வேதத்தை என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. அவங்களும் அதே ஸ்டைலேருந்து ஃபஸ்ட்லேருந்து என்னது அதே தர்தீபிலேருந்து ஓதுவதற்கான தேவையும் இல்லை, அதுக்கான நியாயங்களும் இல்லை. ஏனென்றா அந்த சிந்தை நமக்கு வந்துச்சுன்னா நம்மளோட உள்ளத்தில் என்ன வரும்டா, அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முதல் வசனம் முதலாவது இந்த வசனத்தை ஓதுவோம், அப்புறம் திருந்துவோம், அப்புறம் அடுத்த வசனம் அது திருந்தும், அந்த தர்தீபில் தானே வந்திருக்கு, அப்போ கடைசியாக திருந்துறது கடைசி வசனத்தில் தான் என்ற சிந்தனை அடிப்படை தான் நிறைய பேர் நினைக்கிறாங்கடா. அந்த இறக்கப்பட்ட முறையிலே இருந்தால் நல்லா, இறக்கப்பட்ட முறையிலே தொகுத்திருந்தால் அதில் என்ன பலன் எங்களுக்கு என்று கேட்டால் எதுவும் இல்லை. இப்படி தான் இறங்கிச்சு என்று தெரிந்து கொள்ளலாமே தவிர அந்த வேறு எந்த விதமான பலனும் அதில் என்ன இல்லை. குர்ஆன் தொகுக்கப்பட்ட பின்னால் ஒரு தர்தீப் எல்லா மக்களுக்கும் பொருந்த விதமான ஒரு தர்தீபில் நம்ம ஓதி பழகிட்டோம். எப்படி ஓதி பழகிறோம், சூரத்துல் ஃபாத்தியாவை நம்ம என்ன செய்கிறோம், ஓதுறோம், அதுக்கு பின்னால் அடுத்த சூரத்தை ஓதுறோம். இதில் எங்கேயும் எங்கட சிந்தனை எதில் இல்லைன்னா, முதலாவது நம்ம செய்ய வேண்டியது என்ன அதை சூரத்துல் ஃபாத்தியாவில் பாருங்கள், ரெண்டாவது செய்ய வேண்டியது என்ன சூரத்துல் பக்ராவில் பாருங்கள், மூணாவது செய்ய வேண்டி அப்படி நம்ம என்ன செய்யறது இல்லை, தெரிஞ்சு அப்படி அப்படி தெரிய முடியாதே. எல்லாரும் இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க எல்லா கடமைகளையும் செய்ய வேண்டி இருக்கக்கூடியவர்கள். எனவே இந்த தர்தீபு நுசூல் அடிப்படையில் உண்ட தொகுக்கிறது குர்ஆனில் அது வந்து பொருத்தம் இல்லை. ரெண்டாவது சாத்தியமும் இல்லை. ஏனென்னா ஒரு அத்தியாயம் இருக்க அஞ்சு வசனங்கள் இறங்கியிருக்கும், அடுத்த அத்தியாயத்தில் ரெண்டு வசனம் இறங்கும், அதுக்கு அடுத்த அத்தியாயத்தில் ஒரு மூணு வசனம் இறங்கும், அதை ரசூலுல்லாங்க சொல்லி தான் எழுதுவாங்க. இந்த இந்த வசனம் இறங்கினோன்னு இதை இந்த அத்தியாயத்தில் என்ன செய்யுங்க எழுதுங்க, இந்த வசனம் இறங்கினோன்னு இதை இந்த அத்தியாயத்தில் எழுதுங்கன்னு மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. இப்போ தர்தீபை எழுத போனால் என்ன செய்யும், சூரத்தில் அஹ்ராஃப் ஒரு அஞ்சு வசனம் வர அதுக்கு அடுத்தது என்ன செய்யும், சூரத்தில் என்னது அண்ணாமில் ரெண்டு வசனம், மறுபடி சூரத்தில் அஹ்ராஃப், மறுபடி சூரத்தில் அண்ணா, மறுபடி சூரத்தில் அஹ்ராஃப்னு என்ன செய்யும், மாறி மாறி
அந்த ஒரு அத்தியாயத்தை பல இடத்துல எழுத வேண்டியிருக்கு, அப்படியா இல்லையா? எனவே இறக்கப்பட்ட முறையில் குர்ஆன் தொகுக்கப்படுவதற்கு நியாயமும் இல்லை, தேவையும் இல்லை என்றதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ குர்ஆன் தொகுக்கப்பட்டது வந்து, அதாவது இறக்கப்பட்ட முறையில் அல்ல. சரி, அப்போ எந்த அடிப்படையில் தொகுத்தது வந்து? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா அது அந்த மாதிரி தர்தீபை சொல்லி கொடுத்தது, அல்லது என்னது சஹாபாக்களா என்பதில் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் மூன்று விதமான நிலைப்பாடு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன முன்னுரையோடு தான் புரிஞ்சுக்கிறோம். அந்த எந்த நிலைப்பாடும் எதையும் பாதிக்காது. மூணு நிலைப்பாடு. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த முழு குர்ஆனுடைய சூரத்துடைய தர்தீபையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா சஹாபாக்கள் எழுதிக்கின்றது தான். அப்போ எழுதி உங்களுக்கு தெரியும், முதலாக ரசூலாங்க இதில் எழுதி சொன்னாங்க, ரெண்டாவது இதில் எழுதி சொன்னாங்க, மூணாவது இதில் எழுதி சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த தர்தீபில் தான் என்ன செய்யுது, இன்றைக்கு உள்ள முஸாஃப் குர்ஆன் எல்லாம் இருக்குதுன்றது. இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னால், இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹா தர்தீபில் இல்லை, ரசூலாங்க அது குர்ஆனுடைய அத்தியாயத்துக்கு உள்ள வசனங்கள் எழுதுன ரசூலாங்க பார்த்தாங்களே தவிர, இந்த சூரத்துக்கு பின்னால் இந்த சூரத், இந்த சூரத்துக்கு பின்னால் இந்த சூரத்து எதுவும் இருக்கல. சஹாபாக்கிட்ட ஏடுகள் ஏடுகளாக இருந்துச்சு, ஒவ்வொரு சூரத்தில் என்னென்ன வரணும் அது இருந்துச்சு. இதுக்கு முதலாவது, ரெண்டாவது, மூணாவது கோர்வை அமைப்பு செய்கிற அமைப்பில் அது இருக்கல. அதை சஹாபாக்கள் தான் என்ன செஞ்சாங்க, அந்த தர்த்தீபை வைத்தார்கள். மூன்றாவது என்னன்னு சொன்னால், குர்ஆனுடைய பெருவாரியான விஷயங்கள் ரசூலாங்க தர்த்தீப் பண்ணியது தான். முதலாவது, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது என்றது. ஒரு சில இடங்கள் வந்து, ஒரு சில சூரத்துக்களை வந்து சஹாபாக்கள் தங்களை இஜ்திஹாத் அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, அதை தர்த்தீப் பண்ணினார்கள். இப்படி என்ன செய்கிறாங்க, மூன்று நிலைப்பாடுகள் இருக்குது, மூன்று நிலைப்பாடுகள் இருக்குது. அதுக்கு ஒரு செய்தியை பாருங்கள், அதாவது சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி, 4993 இலக்கம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு இராக் நாட்டை சேர்ந்தவர் வந்து கேட்குறாரு, கஃபனில் எந்த கஃபன் ஹைரன், நல்ல கஃபன்னு கேட்குறாரு. அப்போ வை ஹக்மா யாதூர் இருக்கு, ஆயிஷாலாம் கேட்குறேன், இதில் என் கேடு உண்டாகட்டி, இதில் உங்களுக்கு என்ன ஐயன்னு கேட்டாங்க, இதில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது இந்த கேள்வியில் அப்படின்னு ஆயிஷாலாம் பதில் சொன்னார். உடனே அவர் கேட்குறாரு, அரியணி முஸ்தஃபக், உங்களோட முஸ்தஃபை காட்டுங்கன்றார். உங்களோட முஸ்தஃபை என்ன செய்யுங்க, காட்டுங்க, முஸ்தஃபை பார்க்கணும், உங்கள்கிட்ட இருக்கிற முஸ்தஃபை என்ன செய்யணும், நான் பார்க்கணும். அவங்க எழுதி வச்சு அவங்க ஓதுவாங்களே, ஒருத்தர் தனித்தனியாக முஸ்தஃப் இருந்திருக்குமே என்ன சொன்னேன், அதை காட்டுங்கட்டு. அப்போ காலத்துலேயுமே ஏண்டு கேட்டாங்க, ல அல்லி அல்லிஃபுல் குர்ஆன் அலை, உங்களோட முஸ்தஃப் மாதிரி நானும் எனக்கு என்னது குர்ஆனை தர்த்தி பண்ணி வச்சுக்கல, தொகுத்து வைத்து கூட எனக்கு அதை என்ன செய்யும், உதவும் அப்படின்றாங்க. அப்போ இன்னஹு யுக்ரோ கைர முஅல்லஃபீன், இப்போ என்னென்னு சொன்னால் அந்த ஒரு அந்த ஒழுங்குபடுத்தல் இல்லாமல் குர்ஆன் என்ன செய்கிறது, ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு. அப்போ இது வந்து அந்த உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூக்குறதுக்கு முன்னால் இருக்கிறதான ஒரு நிகழ்வு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒமாய் அதூர் கைய ஐயா கரா தகபல், நீ எதை முந்தி ஓதினாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு. இதான் முக்கியமான இடம். நீங்கள் ஆலயம்ரான ஃபஸ்ட்டு ஓதினாலும் சரி, பக்ரா ஃபஸ்ட்டு ஓதினாலும் சரி, அண்ணா ஓதினாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. இதில் வந்து தர்த்தீபாக ஓதித்தான் ஆகணும்னா இறக்கப்பட்ட முறையில் ஓதணும், அது இல்லைன்னா எந்த தர்த்தீபில் ஓதுனா என்ன என்ன பிரச்சனை, சூறா இருக்குதானே அப்படின்னு கேட்குறாங்க ஆயிஷா. அப்போ இது முக்கியமான ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு வசனம் சஹீஹுல் புகாரியில் வருது, ஒமா யதுருக் ஐயா கரா தகபல், எதை நீங்கள் முதலாவது ஓதினாலும் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு ஆயிஷாரெலாம் கேட்குறாங்க. கேட்டுட்டு சொல்கிறாங்க, இன்னமா நசல அவ்வளமா நசல மின்ஹு சூரத்து மினல் முஃபஸ்ஸல், குர்ஆன் ஆரம்பத்தில் இறங்குற சந்தர்ப்பத்தில் இந்த காஃபுக்கு புறவு வரக்கூடிய அந்த சூரத்துக்களில் தான் இறங்கிச்சு ஆரம்பமாக. அதாவது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் அதே சொல்கிறாங்க, அதுதான் இறங்கிச்சு. ஃபீஹா திக்ருல் ஜன்னதி ஒன்னார், அதில் சொர்க்கம் நரங்களை பற்றி தான் என்ன செய்யும் அதில் இருக்கும். ஹத்தா இதா சாபன்னா சோ இல் அல் இஸ்லாம், இஸ்லாத்துக்கு மக்கள் வந்த பின்னால் நசல் ஹலாம் ஹலால் உல் ஹராம், அதுக்கு பின்னால் தான் ஹலால் ஹராம் என்ன செஞ்சது வர ஆரம்பிச்சது. வலவு நசல அவ்வள ஷே இல்லா தஷரபுல் ஹம்ர, நீங்கள் சாராயம் குடிக்க வேணாம், விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று முதலாவது இறங்கி இருந்தா, முதலாவதா சாராயம் குடிக்க வேணாம் விபச்சாரம் செய்வானா இப்படி இறங்கி இருந்தா என்ன நடந்திருக்கும்னு சொன்னால், நாங்கள் விபச்சாரத்தை விடமாட்டோம், சாராயத்தை விடமாட்டோம்னு மக்கள் என்ன செய்திருப்பார்கள், சொல்லி இருப்பார்கள். அதனால் நான் இதை இந்த குர்ஆன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக இறங்குகின்ற பொழுது நான் மக்காவில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் நான் சின்ன பிள்ளை என்ன செஞ்சேன், நான் இருந்தேன், அல்ல இன்னி லா ஜாரியத்து அல் அப் பலிசா அத்து மௌ இதுவும் வசா அத்து அதுஹா அமர் சூரா கமரில் 46வது வசனம் என்னது, இந்த வசனம் இறங்கிச்சு அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லி காட்டுறாங்க. இப்போ இதில் என்னன்னு சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் இந்த சூரத்துல் பக்ரா சூரத்துல் நிசா எல்லாம் என்ன செஞ்சது இறங்கியதுன்ட்டு முஸ்தஃபை எடுத்து என்ன செய்கிறாங்க, அதாவது அந்த முஸ்தஃபை காட்டுறாங்க, யார்கிட்ட அவர்கிட்ட காட்டுறாரு. அப்போ எனவே ஆயிஷா அவங்களோட ஒரு தெளிவை சொல்கிறாங்கன்னா, தர்த்தீபில் இப்படி இறங்கினதுக்கு காரணம் மக்கள் திருந்தாமல் இருந்தாங்க, அதனால தான் அந்த தர்த்தீபில் என்ன செஞ்சது மக்கள் ஆரம்பம் ஆரம்பமாக இறங்கிச்சு. இப்போ நீங்கள் குர்ஆன் எதை முந்தி ஓதினாலும் எதை பிந்தி ஓதினாலும் பிரச்சனை இல்லை. இதை முக்கியமான ஒரு செய்தியாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆயிஷா இந்த இடத்துல ரசூலாங்க தர்த்தீப் என்ன செய்யலை, ரசூலாங்க தர்த்தீப் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலை, நீங்கள் எதை முந்தி ஓதினாலும் பிந்தி ஓதினாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. இது ரசூலாங்க தர்த்தீப் பண்ணி இருந்தாலும் இதை சொல்லலாம், நீங்கள் எதை முந்தி ஓதினாலும் பிந்தி ஓதினாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம், ரசூலாங்க தர்த்தீப் பண்ணி இல்லாட்டி இந்த வசனம் சொல்லலாம். ஆனால் இந்த தர்த்தீப்
மிக கட்டாயம் என்கின்ற ஒரு அவசியம் உண்டு. என்ன இதில் இல்லை என்கின்ற அமைப்பிலான ஒரு விஷயம் இதில் இருக்குது. சில அறிஞர்கள் அப்படி இல்லை, தர்த்தீப் மிக முக்கியமானது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் என்ன செஞ்சாங்க இது முதலாவது ரெண்டாவது சொன்னால், காரணம் அவங்க அந்த முனாசபாத் இந்த சூரத்து முடிய இந்த சூரத்தை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ஆரம்பிக்கிறதுக்குரிய பொருத்தப்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. குலபிரபிலா குலபிரபினாசுக்கு இடையில உள்ள ஒரு முனாசபா என்ன, குழுகலாத்துக்கும் இதுக்கு இடையில உள்ள அந்த தொடர்பு என்ன அப்படின்னு ஒரு தொடர்புகளை பற்றி சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அந்த தர்த்தீப் வந்து ரசூலாங்கட காலத்துலேருந்து என்ன செஞ்சது இருந்துக்குது அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹு அலம் இதில் நம்ம தர்ஜீஹ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று இல்லை, என்றால் ஒவ்வொரு விதமான கருத்துக்கும் ஒவ்வொரு வலுவூட்டல் என்ன செய்து இருக்குது. நேரடியாக எங்களுக்கு எந்த செய்திகளும் இல்லை. ஒரு விஷயம் நமக்கு தெரியுது, ரசூலாங்கட காலத்திலேயே தர்த்தீப் மொத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. அது தெளிவாக விளங்குது. ரசூல் சல்லாஹ்ஸன் காலத்திலேயே மொத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதாவது சில விஷயங்களை அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற டைமில் குர்ஆனுடைய சூராக்களை தர்த்தீபாக என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அதாவது இதெல்லாம் ஆரம்பமாக இறங்கியவைகள் அதே தர்த்தீபில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதே போல் ஹதீஸுகளுடைய வசனங்கள் வார சந்தர்ப்பத்தில் இந்த தர்த்தீபில் என்ன செஞ்சுக்குது சொல்லப்பட்டிருக்கு ஒரு சில இடங்கள். அதனால் தர்த்தீப் இல்லாமட்டது இல்லை, ரசூலுல்லாஹோட காலத்தில் முழுமையான தர்த்தீப் நடந்ததா, சஹாபாக்கள் அதை என்னது அந்த தர்த்தீபை செய்தார்களா என்பது தெரியலை. அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்றா, சஹாபாக்களே அந்த தர்த்தீப் செய்திருந்தாலும் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மாணவர்களாக இருந்தவர்கள். யாரை வச்சு அந்த தர்த்தீப் நடந்திருக்கும், அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உபய் இப்னு கஅப், இது போன்ற முக்கியமான நபித்தோழர்கள். அப்போ அவங்க நேரடியாக ரசூலுல்லாங்கள்ட்ட இருந்து பார்த்த அமைப்பிலான ஒரு சப்ஜெக்ட் அங்கே என்ன செய்யுது இருக்குது. அதனால் இது ஒரு பாதிப்பான ஒரு விஷயம் உண்டு அல்ல. ஆனால் இந்த மூணு நிலைப்பாடும் என்ன செய்யுது அறிஞர்களுக்கு மத்தியில் உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முழு தர்த்தீபையும் செய்தார்கள், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து இப்போ தௌகீஃப் தௌகீஃப்னா மாற்ற கூடாத உண்டு. அந்த தர்த்தீபில் தான் என்ன செய்யணும் இருக்கணும் என்று மாற்றக்கூடாது. ஏன்னா ரசூலாக அந்த தர்த்தீபை செய்கிறாங்கன்னா அது வஹியுடைய தர்த்தீப், எனவே அதை நம்ம என்ன செய்யக்கூடாது மாற்றக்கூடாதுன்னு வந்துடும். எப்படி நடந்தாலும் அது இன்றைக்கு பாதிப்பில்லை, காரணம் யாரும் மாற்ற போகிறதில்லை. இனி அல்லாஹு தஆலா என்ன அது எந்த அடிப்படையில் அது நடந்திருந்தாலும் அந்த உடன்பாடு என்பது நபித்தோழர்களுடைய ஏகோபித்த முடிவு என்ன செய்யுது அங்கே இருக்குது, அது அப்ளை பண்ணப்பட்டு தான் இங்கே என்ன செஞ்சு வந்திருக்கின்றதுனால இதில் எந்த பாதிப்புமே என்னது இல்லை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் செய்தி அந்த தர்த்தீபோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில். இரண்டாவது ஒவ்வொரு சூரத்தில் உள்ள ஆயத்துக்கள் இதில் தர்த்தீபா, இதா முதல் வசனம், இதா ரெண்டாவது வசனம், இதா மூணாவது வசனம், இதா நாலாவது வசனம். ஏன்னா சில இடங்களில் வந்து இப்போ ஒரு சூரத்தை எடுத்துக்கணிங்கன்னா மாற்றப்பட்ட வசனம் அந்த சூரத்தில் முதலாவது வரணுமா, மாற்றிய வசனம் முதலாவது வரணுமா? ஒரு சூரத்தை நீங்கள் எடுக்கிறீங்க முதலாவது வசனம் மாற்றிய வசனம் வரணுமா, மாற்றப்பட்ட வசனம் வரணுமா? சரி, இப்போ மாற்றப்பட்ட வசனம் முதலாவது, மாற்றிய வசனம் என்னது கடைசியான செய்து வருது, அதனை தர்த்தீப். ஆனால் குர்ஆனுடைய இதை எடுத்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து என்ன செய்யும் மாற்றப்பட்ட வசனம் என்ன செய்யும், அதாவது அந்த முதலாவது மாற்றிய வசனம் முதலாவது வரும், மாற்றப்பட்டது என்ன செய்யும் ரெண்டாவது வரும், கடைசியாக தர்த்தீபில் வரும். அப்போ அது என்ன அர்த்தம்ண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற மெத்தடில் அந்த தர்த்தீபில் தான் என்ன செஞ்சு குர்ஆன் எழுதப்பட்டு, அதாவது முதலாவது வசனம் இது, ரெண்டாவது இது, மூணாவது இது, நாலாவது இது. இல்லைண்டா யோசித்து மாற்றுறதா இருந்தால் கடைசியாக மாற்றின வசனம் வரும், ஃபஸ்ட்டுக்கு மாற்றப்பட்ட வசனம் என்ன செய்யும் வரும், யோசித்து செய்கிறதா இருந்தால். அப்போ யோசனைக்கு சம்பந்தம் இல்லாமல் சில விஷயங்கள் குர்ஆனுடைய தர்த்தீபில் வருதா இருந்தால் அது வகை அடிப்படையில் என்னது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்ற அர்த்தம். அப்போ குர்ஆனுடைய எல்லா வசனங்களும் ஒவ்வொரு சூரத்தில் உள்ள வசனங்களுடைய எல்லா தர்த்தீபும் எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லாமல் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் ஏகோபித்த முடிவு அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தர்த்தீப். அதாவது இந்த இடத்துல இந்த வசனம், இந்த இடத்துல இந்த வசனம், இந்த இடத்துல இந்த வசனம் எழுதுங்கன்னு சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் உள்ள எந்த சூரத்துடைய தர்த்தீபும் இப்படி தான் என்ன செஞ்சு வந்திருக்குது. இப்போ இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக், அதனுடைய ஆரம்ப அஞ்சு வசனங்கள் தான் இறங்குது ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு சூரத்துல் முஸ்ஸம்மில், சூரத்துல் முத்தஸ்ஸிர், சூரத்துல் முஸ்ஸம்மில் இறங்குது. இப்போது அதுக்கு பிறகுதான் அந்த இக்ராவில் மற்ற வசனங்கள் என்ன செய்ய இறங்குது. அப்போ இது எங்கே எழுதணும் யார் சொல்லணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லைன்னா இக்ரா பூர்த்தியான பிறகு அடுத்த வசனம் என்ன செஞ்சுக்கணும், அந்த சூரா பூர்த்தியான பிறகு தான் அடுத்து ஆரம்பிச்சு. எனவே ஒரு சூறாவில் வசனத்துடைய தர்த்தீப் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த விதமான கருத்து முரண்பாடும் இல்லை. இது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அந்த வசனத்தில் என்ன செஞ்சாங்க, இங்கே எழுதுங்க இங்கே வைங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது தான். கத்தபத்துல் வஹி, வஹி எழுதக்கூடிய 300,000 மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அதை சொல்லி இந்த இடத்துல எழுதுங்க இந்த இடத்துல எழுதுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தான் இந்த வசனங்கள் என்ன செய்தன அந்த ரசூலான காலத்தில் எழுதப்பட்டாச்சு. ஆனால் அந்த எழுதின பிரதிகள் வந்து சயீத் இப்னு சாபித்ல இருந்துச்சு, உபை இப்னு காப்ட்ல இருந்துச்சு, இப்படி ஒவ்வொருத்தட்டையும் பிரதிகள் என்ன செஞ்சு இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க ரசூலாங்கட காலத்தில் எழுதப்பட்ட எல்லா பிரதிகளையும் கலெக்ட் பண்ணாங்க.
எல்லா பிரதிகளையும் கலெக்ட் பண்ணி அதை என்ன செஞ்சாங்க, தங்களுடைய அரச இதில் என்ன செஞ்சாங்க, வைத்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது வசனங்களுடைய தரத்தீபோடு சம்மந்தப்பட்டது. மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது வசனங்களுடைய எண்ணிக்கை. வசனங்களுடைய எண்ணிக்கை எத்தனை? இப்போ சூராவுடைய எண்ணிக்கையில் சந்தேகமே இல்லை, எத்தனை? 114. சூராக்களுடைய எண்ணிக்கையில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, 114. அப்போ 114 சூராக்கள் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் வசனங்கள் எத்தனை, அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வசனம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக நிறுத்தி நிறுத்தி ஓதினாங்க. ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தி நிறுத்தி ஓதினார், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானுர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், நிறுத்தி நிறுத்தி ஓதினாங்க. மக்கள்கிட்ட வந்து நிறுத்தி நிறுத்தி ஓதுற பழக்கப்பட்டு விட்டால், ரசூலுல்லாங்க ஒரு முறை சேர்த்து ஓதினாங்கன்னு வைங்களேன், எங்களுக்கு சேர்த்து ஓதுற சுதந்திரமிக்கு, ஏன்னா நம்மளே ஓதுறத்தை வச்சு யாரும் வசன நம்பர் எடுக்க போகிறதில்ல. ரசூலுல்லாங்க வளமையாக நிறுத்தி நிறுத்தி ஓதினவங்க, மக்கள்கிட்ட பழகிட்டதுனால அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானுர் ரஹீம் என்று ஓதினா, அண்டைக்கு அதை ஃபஸ்ட்டு கேட்குறவர் நினைப்பார், இது ஒரு வசனம்னு என்ன செய்வார் நினைப்பார், அங்கே வளமையாக உள்ளவங்க நினைப்பாங்க இது ரெண்டு வசனம்னு நினைப்பாங்க. வசன எண்ணிக்கையில் இதுவும் ஒரு காரணம், சில சந்தர்ப்பங்களில் வந்து எண்ணிக்கையில் தான் இருக்குது. சில நேரங்களில் வந்து அதாவது அந்த வசனத்துடைய அந்த முழுமையான இது அன்றைக்கு நம்பர்கள் போடப்படலை, ரசூலான காலத்தில் என்ன செய்யலை, நம்பர்கள் என்ன செய்யலை, போடப்படலை. அந்த இலக்கம் என்றதெல்லாம் பிற்காலத்தில் வந்தது, அதனால் ஒரு வசனத்து எங்கே முடிதுன்னு அடையாளங்கள் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது. எனவே இந்த வசனத்துடைய எண்ணிக்கை என்பது அவரவர்கள் ஓதல் நிறுத்தல்களோடு சம்பந்தப்பட்டதனால, அதுக்காக வேண்டி வசனம் என்றதே சஹாபாக்களுக்கு தெரியாமல் இருந்தது அர்த்தம் அல்ல. ஆயத்து ஆயத்துன்னு இருந்துச்சு, குர்ஆனில் ஆயாத்துன்னு வருது, வசனங்கள் என்ற வார்த்தை குர்ஆன் என்ன செய்து வருது. பக்கராவுடைய இறுதி ரெண்டு வசனங்களை யார் ஓதுகின்றார்களோ, கஃபத்தாகு, அவருக்கு அந்த இரவில் இந்த ரெண்டு வசனமுமே என்ன, போதுமானவை கண்டு வருது. அப்போ இறுதி ரெண்டு வசனம் என்னது, ஆமன ரசூல் எடுத்து நாம் என்ன செய்கிறோம், விளங்கி வச்சுக்கிறோம். ஆயத்துல் குர்சியை நாம் என்ன செய்கிறோம், அதை ஓதி அதை ஓதுகிறோம். அதே போல் அதாவது கடனுடைய வசனம் ஒரு பக்கம் வருது, அது முழுமையாகவே ஒரு வசனமாக தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, கணக்கில் கொண்டிருக்கிறாங்க. எனவே வசனங்கள் என்பது அதாவது ரசூல் சார் அதே போல் என்ன, அதாவது ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனங்கள்னு சொல்கிறாங்க, சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப 10 வசனங்கள்னு வருது, கடைசி 10 வசனங்கள்னு வருது. அப்போ 10 என்ற எண்ணிக்கை சஹாபாக்களுக்கு மத்தியில் அறிமுகமாக இருந்த உண்டு, ஆனால் மொத்த எண்ணிக்கை இவ்வளவு தான் அப்படி என்பதில் கருத்து முரமாடி என்றதன் காரணமாக என்ன செஞ்சது வந்த ஒரு விஷயம், இது இஜ்தியாதோடு சம்மந்தப்பட்டது தான். இதில் நம்ம லேசிக்கு வளமை என்ன சொல்லணும், 6666 அப்படின்டுவோம், ஆனால் அப்படி இல்லை. அதாவது வசனங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் 6200 என்றது எல்லாரும் உடன்பாடு, 6200. 200 என்றதில் என்ன செய்யும் முரண்பாடுகள் வருது, அந்த என்னது ஒரு 6218 உதாரணமாக இப்படி முரண்பாடுகள் வருது. 6200 அப்படின்றதில் உடன்பாடாக என்ன செய்கிறாங்க, பிரிக்கிறாங்க. அதுலேயும் ஒரு சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், 40 சூராக்களில் இதில் எத்தனை வசனங்கள் என்றதில் கருத்து முரண்பாடே வரலை, 40 சூராக்களில். சரியா, நான் தரத்தை அதெல்லாம் சொல்லலை, 40 சூராக்களில் இதில் எத்தனை வசனங்கள் என்று கருத்து முறை, திருப்பியும் திருப்பியும் சொல்கிறேன், அதாவது கேட்கக்கூடியவங்க இதில் வந்து எத்தனை வசனங்களை கூட்டி குறையிறதில்லை, எல்லாம் கண்டென்ட் அதே தான், நம்பர் எங்கே போடுறது அப்படின்றது. சரியா, அது இதில் வந்து கருத்து முரண்பாடு என்ன செய்யலை, வரலை 40 வசனங்களில். அடுத்தது 4 சூராக்களில் வந்து எண்ணிக்கையில் கருத்து முரண்பாடு வரலை, ஆனால் உள்ளுக்க கருத்து முரண்பாடு வந்து இங்கேயான்னு கருத்து முரண்பாடு என்ன செய்ய வந்திருக்கு, எண்ணிக்கையில் என்ன செய்யலை, உதாரணமாக 50 இந்த சூறால 50 வசனம் அப்படின்ற கருத்து முரண்பாடு வரல, 50 இது இவ்வளோவில் முதலாவதா இவ்வளோவில் முதலாவதா அப்படி கருத்து முரண்பாடு என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு 4 சூறாக்களில். மற்ற மொத்த 70 சூறாக்கள்லையும் சரியா, மற்ற மொத்த 70 சூறாக்கள்லையும் கருத்து முரண்பாடு வந்திருக்குது. இந்த சூறால வசன எண்ணிக்கைகளத்தினை வசனங்கள் எங்கெங்கே அப்படின்றதில் கருத்து முரண்பாடுகள் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. இதுதான் அந்த தஃப்ஸீர், 40, 4, 70. சரியா, அப்போது 114 மொத்தம் அப்படியே. அப்போ இதெல்லாம் வந்து மொத்தமான எண்ணிக்கை நம்பர் என்ன என்பதில் 6200 என்பதில் உடன்பாடு, அடுத்ததுகள் வந்து எத்தனை சச்சம் அப்படின்றதெல்லாம் முரண்பாடு இருக்குது. இந்த வசனங்களை இலக்கம் இடுவது, வசனங்கள் எல்லாம் குர்ஆனில் அப்படியே இருக்குது, இலக்கம் இடுவதில் இந்த முரண்பாடு என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கிறது. அடுத்ததாக வந்து அப்போ வசனம் என்றது ரசூலாங்கட காலத்திலே அசல் இருக்குது, ரசூலாங்கட காலத்திலே அசல் இருந்ததுனால இந்த 40 சூராக்கள் எந்த முரண்பாடுமே இல்லாமல் என்ன செஞ்சது அந்த நம்பர்கள் இடப்பட்டிருக்குது. அடுத்தது வைகள் என்னென்னு சொன்னால் எங்கே நிறுத்துறது என்கின்ற அடிப்படையில் அந்த முரண்பாடுகள் என்ன ஏற்பட்டிருக்குது, தான் வசனம் என்றதோட சம்பந்தப்பட்ட ஒரு சுருக்கமான விஷயம். அடுத்தது இப்போ எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்,
டிட்டோவா இத்தனை வசனம் மட்டும் வந்திருந்தால் நல்லா எழுந்திரிக்கும், இத்தனை என்ன வசன ரசூலாங்களை தர்த்தி பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும், தர்த்திப்பில் அப்படி ஹண்ட்ரடாக இருந்தால் நல்லா எழுந்திரிக்கும். அப்படி இல்லை, இந்த உலகம் வந்து அல்லாஹுத்தாலா ஒரு சோதனை காலமாக வச்சுக்கிறான். நம்புறதுக்குரிய ஆதாரங்கள் எல்லாம் தந்த பின்னால் அதுக்குள்ளே உண்டை தேடி கருத்து முரம்பட்டு வழிகட்டு போகிற ஒரு சமுதாயம் இருக்க தான் செய்யுது. ஸோ ஒரு உண்மையான ஒரு அறிவுள்ள ஒரு ஈமான் உள்ளவனுக்கு ஒரு சோதனை இந்த உலகத்தில் இருக்கும். அதுதான் இதெல்லாம் நீங்கள் வந்து சரியான ஈமான் உள்ளவராக இதை எதை பார்க்கணும், எதை பார்க்க தேவையில்லை என்ற அறிவு உங்களுக்கு என்ன செய்யணும், வேலை செய்யணும். இல்லை வழிகட்டு தான் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சரியான விஷயத்துலேயும் என்ன செய்யும், ஏதாவது ஒன்று கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை தாராளமாக என்ன செய்யும், கிடைக்கும். இதன் அது அல்லாஹுத்தால ஒரு சோதனையாக என்ன செஞ்சுக்கிறான், அதை வைத்திருக்கிறான். ரைட். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், குர்ஆன் அதாவது ஓதுவதற்கு இலகுவான அமைப்பில், தொழுகிறதுக்கு இலகுவான அமைப்பில் அல் குர்ஆனை பகுத்தது. அதில் மிக முக்கியமாக என்ன, ரசூலாங்கட காலத்தில் வளமையில் இருந்த பெயர்கள் அப்படின்னா, அதாவது திவால் சொல்லுவாங்க, என்ன திவால் அப்படின்னு சொல்லுவாங்க, தவியிலண்டா என்ன நீளம், நீளமானது, அப்போ திவால்னு சொல்லுவாங்க. அந்த திவால் அப்படி என்று சொன்னால் ஆரம்ப, அதாவது அத்திவால் அசபு அத்திவால், ஆரம்ப ஏழு வசனங்கள், ஆரம்ப ஏழு சூறாக்கள், அதாவது சூரத்துல் ஃபாத்தியாவை நீங்கள் விட்டுட்டு சூரத்துல் பக்ரா, அடுத்து என்ன ஆல இம்ரான், நிசா, மாஇதா, அன்னாம், ஆராஃப், அன்ஃபால், தௌபா. அன்ஃபாலையும் தௌபாவை ஒரு சூறாவாக பார்த்தோம்டா, அதாவது அது பிஸ்மில்லா அந்த இடத்துல அந்த இல்லாத அமைப்பில் ஒரு சூறாக பார்த்தோம்டா, அதை சப ஒத்திவால் அதாவது ஏழு என்று சொல்லுவாங்க. சிலர் அது இல்லாமல் யூனுஸ் என்ன செய்ய சொல்லுவாங்க, இது சப ஒத்திவால் பெரிய ஏழு சூறாக்கள். இது ஹதீஸில் என்ன செய்யும், அசப ஒத்திவால்னு என்ன செய்யும் வரும். அதுக்கு அடுத்த கட்டமாக மிக பிரபல்யம் என்னடா, முஃபஸ்ஸல் என்று சொல்லுவாங்க, சின்ன சின்னதாக வரக்கூடிய பிரித்து 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 வரக்கூடிய முஃபஸ்ஸல்னா அடி பிரிப்பு அதிகமான சூறாக்கள். முஃபஸ்ஸல்னா சூரா காஃபில் இருந்து, இதுதான் சரியான மிக சரியானது. இதில் சூரா காஃபில் இருந்தால் குஜராத்தில் இருந்தால் இதுகள் இருக்குது, நான் ராஜிஹான சொல்கிறேன். சூரா காஃபில் இருந்து சூரத்து நாஸ் வரைக்கும், சூரா காஃபில் இருந்து சூரா நாஸ் வரைக்கும் முஃபஸ்ஸல். அப்போது ரசூலாங்க சொல்கிறாங்க முவாதிபுன் ஜபலுக்கு, நீங்கள் முஃபஸ்ஸலில் என்ன செஞ்சிருக்கலாம், ஓதிக்கலாம், முஃபஸ்ஸல் இருந்து ரெண்டு இதுகளை ஓதிக்கலாம், வல்லுஹாவை ஓதிக்கலாம், வத்தீனியும் ஓதிக்கலாம். அப்போ முஃபஸ்ஸல்னா நம்ம விளைக்க வேண்டியது தான், முஃபஸ்ஸல்னு கடைசியில் காஃபில் இருந்து நாஸ் வரைக்கும் உள்ளது. இதெல்லாம் இடைப்பட்ட பகுதியில் வந்து மியின் நூறு வசனங்களுக்கு கிட்ட, அதாவது நூறு கிட்ட நூறு கொஞ்சம் மேலே வரக்கூடிய மியின். அடுத்தது மதானி, மதானியின் நூறு குறவு திருப்பி திருப்பி ஓதப்படக்கூடிய வசனங்கள்னு சொல்லி இப்படி பிரிப்பாங்க. இல்லை பிரபல்யம், அப்போ திவால், அடுத்தது என்ன அதாவது மியின், மதானி, முஃபஸ்ஸல். சரியா, இந்த முஃபஸ்ஸலே மூணாக பிரிப்பாங்க, திவாலுல் முஃபஸ்ஸல், அவுசாத்துல் முஃபஸ்ஸல், கிசாருல் முஃபஸ்ஸல். நீளமான முஃபஸ்ஸல்கள், மத்தியமமான முஃபஸ்ஸல்கள், சிறிய சிறிய முஃபஸ்ஸல்கள் அப்படின்னு என்ன செய்வாங்க, அதை பிரிப்பாங்க. இது நான் ஒரு இதுக்கு சொல்கிறேன். இதில் அதாவது சஹாபாக்கட காலத்திலே அறியப்பட்ட பிரிப்புகள் இது, ரசூலாங்கட காலத்திலையும் அது என்ன திவால் உஸ்ஸபான வார்த்தை அறிமுகத்தில் இருந்தது. அதாவது ஓதுறத்துக்கு, வகைப்படுத்துறதுக்கு, அடையாளப்படுத்துறதுக்கு இலேசாக சொல்லப்பட்ட வகைகள். இதெல்லாமல் ஹிஸ்பண்ட பயன்பாடு ரசூலாங்கட காலத்தில் இருந்துச்சு. ஹிஸ்ப் குர்ஆன் ஹிஸ்பண்டா, இப்போ உள்ள ஹிஸ்பல்ல, அந்த மொழி நடையில் உள்ள ஹிஸ்ப், ஹிஸ்பண்டா ஒவ்வொருத்தரும் ஓதுறதுக்கு ஒவ்வொரு பகுதியை வச்சுருந்தாங்க. ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ ஓது வேண்டிய ஒரு ஹிஸ்பு வச்சுருந்தாங்க, அதுக்கு ஹிஸ்பன்னு சொல்கிறேன். ஹிஸ்பண்டா ஒரு பகுதி, அதை அவங்கவுங்க அவனோட வசதிக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அப்போ அதனால தான் ரசூலான ஹதீஸில் வருது பாருங்கள், அதாவது உமர் இப்னு கத்தாப்ல அறிவிக்கிறாங்க, மன் நசிய ஹிஸ்பஹு மினல்லை, அதாவது இரவில் தான் ஓதி வரக்கூடிய ஹிஸ்பை யார் மறந்து விட்டாரோ, அல்லது தூங்கி விட்டாரோ, அல்லது அந்த ஹிஸ்பில் ஒரு பகுதியை விட்டு விட்டாரோ, தூங்கி மறந்து அல்லது முழுசாக ஓதாமல் விட்டு அதை ஃபஜருக்கும் துஹருக்கு இடையில் ஓதினால் அவர் இரவில் ஓதுவது போன்ற கூலி அவருக்கு கிடைக்கும். இது ஹதீஸ். அப்போ இரவில் ஓதுறது சிறப்பு, இரவில் ஓதுவது சிறப்பு. அந்த ஹிஸ்பை யார் மறந்தாரோ அல்லது தூங்கிட்டாரோ அல்லது ஒரு செய்தியை ஒரு பகுதியை விட்டுட்டாரோ அதை அவர் என்ன செய்யணும், ஃபஜருக்கும் அதாவது லுஹருக்கும் இடையில் ஓதினா இரவில் ஓதின நன்மை இருக்கு அப்படின்னு வருது. அப்படின்னா சஹாபாக்கள்கிட்ட அந்த வளமை இருந்திருக்கு, ஒரு ஹிஸ்பை வச்சு அவங்க ஓதிட்டு வர, அதாவது முழு குர்ஆனை ஒரு டைமில் முடிக்கணும், முழு குர்ஆனை ஒரு டைமில் முடிக்கணும், அந்த டைமுக்கு அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சிருந்தாங்க, வசதிகளை வச்சுருந்தாங்க, ஹிஸ்பண்ட பகுதி வச்சுருந்தாங்க. ஆயிஷா ரலி அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து எனது ஹிஸ்பை அதை சாய்ந்து கொண்டும் ஓதுவேன், படுத்துக்கொண்டும் ஓதுவேன், நைட்டில் வந்து தூங்க போகிற டைமில் சாய்ந்து கொண்டும் ஓதுவேன் அப்படின்னு அவங்க ஒரு ஹிஸ்பு வச்சுருந்தாங்க, ஒரு ஹிஸ்பு வச்சுருந்தாங்கன்னா தனியான ஹிஸ்பல் பகுதி வச்சுருந்தாங்க. இன்றைக்கு நான் அது ஓதிடணும், அப்போ 30 நாளைக்கோ அல்லது 15 நாளைக்கோ பிரித்து வச்சுருப்பாங்க, அல்லது ஒரு வாரத்துக்கு பிரித்து வச்சுருப்பாங்க. அதை அந்த இரவுக்குள்ளே ஓதி முடியும் இடத்துக்காக தூங்கிக்கொண்டே நான் என்ன செய்வேன், அதை படுத்துக்கொண்டு சாய்ந்து கொண்டே நான் ஓதுவேன் ஆயிஷா ரலி என்ன செய்கிறாங்க, அதை சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒரு பகுதி வளமை இருந்திருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால்,
சஹாபாக்கள் அதிகமாக எப்படி ஹிஸ்ப வச்சிருந்தாங்க, எப்படி தஹசீப் பண்ணாங்க அப்படின்றது சில அதர்களில் வருது. ஃபமி பிஷவுக்னு பிற்காலத்தில் அதை அடையாளப்படுத்தினாங்க. ஃபமி பிஷவுக், இது ஒவ்வொரு எழுத்தும் அவங்களோட ஹிஸ்பை பிரிச்சதை காட்டுது. ஃபா ஒரு சூரத்தை காட்டுது, மீம் ஒரு சூரத்தை காட்டுது. அதாவது ஃபால இருந்து மீம் வரைக்கும், மீம்ல இருந்து யா வரைக்கும், பி பா பிஷவுக் அதுலேருந்து ஷீன் வரைக்கும். அப்போ ஷீன் ஒரு சூரா, பா ஒரு சூரா, விளங்கிட்டா அப்புறம் வாவ் வரைக்கும் காஃப் வரைக்கும் எதா இருக்கும். சும்மா ஒரு எடுத்து பாருங்க, உதாரணமாக ஃபால் இருந்தா ஃபமி பிஷவ், ஃபா இருந்தால் ஃபாத்தியா, சூரா ஃபாத்தியா, ஃபமி என்ற மீம் வருது, மா இதா சரியா, அது வரைக்கும். அதுக்கு பிறகு அதாவது யா, யா இதாக இருக்கும் யூனுஸ் விளங்கிட்டா, அப்போ ஃபமி ஏண்ட வாயின்னு அர்த்தம் விளங்கிட்டா, பிஷவுக்குண்ட ஆசையுடுன்னு அர்த்தம் ஃபமி. பிஷவுக்கில் பா, அதை வந்து நீங்கள் பனு இஸ்ராயில் சரியா பா. அப்போது அடுத்தது ஷீன், ஷீன் அது ஷீன் ஷீன் அதான் பிஷவுக்கின் ஷுவாரா சரியா ஷுவாரா. அடுத்தது என்ன பிஷவுக்கின்ல வாவ் வஸ்ஸாஃபாத், காஃப் வந்து காஃபல் குர்ஆன் மஜீத், காஃப்லேருந்து அடுத்தது அது ஒரு ஹிஸ்பு. அவங்கள மொத்தம் ஏழு நாளைக்கு வரும் இது, இது வந்து ஏழு நாளைக்கு வரும். இது எப்படி நான் வச்சுக்கலாம், 3, 5, 7, 9, 11, 13 சரியாக வரும். அதுபோல் காஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஒத்தப்படையில் 3, 5, 7, 9, 11, 13 அதுக்கு பின்னால் காஃப்லேருந்து கடைசி வரைக்கும் அது ஒரு ஹிஸ்பு. ஏழு நாளில் ஓதி முடிக்கிறது. இதை அவங்க தஹ்சீப் பண்ணியிருந்தது. இதை நம்மளோட ஊர்களில் உள்ள அதை குர்ஆன் இதெல்லாம் அடையாளப்படுத்திப்பாங்க. மன்சில் என்று, மன்சில் என்று அடையாளப்படுத்தி, ஒரு மன்சில் என்றால் ஒரு நாளைக்கு ஓதுறது, ஒரு மன்சில் என்றால் ஒரு நாளைக்கு ஓதுறது, அந்த மன்சில் இல்லை சரியா. அதாவது சில தாய்ஃபான விதத்தான துவாக்களையும் போட்டு ஒரு தருத்தி பண்ணிப்பாங்களா அங்கே. நான் மன்சில் என்ற பேர் உருவாகினேன்டா தங்குறது, மன்சில் என்ற தங்குற வீடு. அப்போது இப்போ வழங்கிட்டு அவங்களுக்கு 3, 5, 7, 9, 11, 13 இதான் அந்த தருத்தி. அதில் காஃப்லேருந்து கடைசி வரைக்கும் உண்டு, அதான் காஃப். அப்போது என்ன ஃபமி பிஷவுக் அப்படின்னா அந்த வசனங்களை ஞாபகம் வச்சுக்கிறது. இது அதை விட மிச்சம் லேசாகி என்ன 3, 5, 7, 9, 11, 13 இப்படித்தான் சஹாபாக்கள் வந்து தஹ்சீப் பண்ணாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு இது அப்துல் கரீம் அல் ஹுதைர் ஷேக் சொல்கிறாரு, இது லேசு இந்த முறை, ஆனால் எங்களோட மக்கள்கிட்ட அது எல்லாம் போயிட்டு காரணம் மிச்சம் மிச்சம் சூரா மிச்சம் சூரா அப்படின்றதுனால. உண்மையிலே இந்த ஜுசு என்றும் சூரான்னு பிரிக்காமல் இருந்தீங்கன்னு வைங்களே, யாரும் குர்ஆன் ஓதி பண்ணி அவ்வளோ பெருசாக எவ்வளோ ஓதுறதுன்னு நினச்சிப்பாங்க. ஜுசு என்று பிரித்தே ஜுசுவை பெருசாக நினைக்கிறாங்க. அப்படிங்கிற குர்ஆன் ஓதில் அந்த பிரித்ததுனால தான் லேசு, பிரித்ததுனால தான் அது லேசு. அப்போது காலையில் அவர் சொல்கிறாரு, ஃபஜ்ர் தொழுதுட்டு உட்கார்ந்தா ஒரு அவர் போகிற சந்தர்ப்பத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இந்த ஹிஸ்புடைய முக்கியமான பகுதியை முடிச்சிடலாம். அதில் கொஞ்சத்தை அதாவது அவரால் முடிக்கலாம் உற்சாகமாக இல்லாமல் இருந்தால் வேறொரு மகரிப்பு டைமில் ஒரு இஷாவுக்கு பிறகு அவர் உட்கார்ந்து அல்ல தூங்குகிற நேரத்தில் உட்காந்துட்டு அதுக்கு ஒரு செஞ்சாருன்னா இந்த ஹிஸ்பை என்ன செய்யலாம், அழகாக தர்த்தீபாக கொண்டு போகலாம். இந்த அமைப்பில் போச்சுன்னு சொன்னால் ஆரம்பம் 3, அதுக்கு நான் ஆரம்பம் 3 நான் முடிச்சிட்டேன்னா சரி. அதுக்கப்புறம் என்ன ஃபாத்தியா ஆரம்பம் 3ன்றது அந்த ஃபாத்தியாதுக்குள்ளே வர ஃபாத்தியா ஃபால ஆரம்பித்ததுக்கு பெரிய சூரத்து 3 என்ன செய்யும் அதில் வரும். இந்த அடிப்படையில் நம்ம போயிட்டோம்னா லேசாக என்ன செஞ்சிடலாம் முடிச்சிடலாம். அப்போ ஃபமி பிஷவுக்கண்டு இந்த தஹ்சீப் வந்து சஹாபாக்கட காலத்தில் அறிமுகத்தில் என்ன செஞ்சது இருந்துச்சு. அப்போது அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால் இதுக்கு அடுத்த பகுதி இப்போ நான் சொன்னேன், அதாவது அந்த திவாலுல் முஃபஸ்ஸல், அவுசாத்துல் முஃபஸ்ஸல், கிசாருல் முஃபஸ்ஸல், முஃபஸ்ஸலையே 3 பிரிப்பாங்க காஃப்லேருந்து வண்ணாஸ் வரைக்கும். அது என்னென்னு ஒரு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மிக ராஜிகானது என்னென்னு சொன்னால், அதாவது காஃப் என்ற சூரத்துலேருந்து முர்சலாத் வரைக்கும் நீளமானவைகள், அதாவது சிறிய சூறாக்களில் நீளமானவைகள் காஃப்லேருந்து முர்சலாத் வரைக்கும். அதுக்கடுத்து நப, நபிலிருந்து லைல் வரைக்கும் வல்லைலி அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன, அதாவது மத்தியமமானவைகள். அடுத்தது கிசாருல் முஃபஸ்ஸல், அந்த சிறிய சூறாக்களில் மிக அந்த மிக குறுகியவைகள்னு சொன்னால் துஹாலிருந்து நாஸ் வரைக்கும், சூரத்து துஹாலிருந்து நாஸ் வரைக்கும் இந்த ஒரு பகுப்பை நீங்கள் என்ன செய்யலாம் அதில் பார்க்கலாம். இதை நம்ம அப்போ ஊர்களை நான் என்ன சொன்னேன், இந்த ஃபஸ்ட்டு குன்ன தஹ்சீப மன்சில் என்ன செய்வார்கள் இதை சொல்வார்கள். அப்போ ஒவ்வொரு இதில் என்ன செய்யலாம், அதாவது இந்த ஓதுறத்துக்கு ஒவ்வொரு வாரம் ஓதுறதுக்கு அந்த மனாசில் என்ன செய்வாங்க, ஏழு மன்சில்களாக அதை பிரிப்பார்கள். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ரைட், இன்னொரு முறை வந்து இப்போ இந்த ஹிஸ்பண்ட வார்த்தை நமது குர்ஆன்கள்லேயும் இப்போ இருக்குது ஊர்களை நீங்கள் பார்க்கலாம். ஹிஸ்பண்ட் இருக்கும், அது என்னென்னா இப்போ 30 ஜுசுகளாக பிரித்தாங்க தானே, இது வந்து 30 ஜுசுகளாக ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் தான் பிரித்ததாக சொல்லப்படுது. ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் உங்களுக்கு தெரியும், ஆட்சியில் வந்து மிகப்பெரிய தவறுகள் அநியாயங்கள் இவைகளை நடத்தினவராக இருந்தாலும் குர்ஆன் விஷயத்தில்
ஹாஃபிதாக குரானுடைய அறிவுள்ளவராக தெளிவுள்ளவராக மிக விளக்கம் உள்ளவராக இருந்தது. குரானுக்கு சேவை செஞ்ச ஒருவராக என்ன செஞ்சார் இருந்தார். இந்த குரானில் அவர் என்ன செஞ்சார், அவரே அந்த மக்களை நியமித்து ஜுசுகளை என்ன செஞ்சார் பிரித்தான்னு வரும். இந்த ஜுசுன்றது டிட்டுவா இந்த வசனத்தில் தான் அப்படின்றது இல்லை, அது ஒரு ஜுசு 30 நாளாக பிரிக்கிறதுக்கு மாதிரி என்ன செய்யும் அது வரும். அதில் சில டைமில் ஒரு வசனம் முந்தி ஒரு வசனம் எனது இந்த வசனத்தில் ஆரம்பிக்கிற அது இந்த வசனத்தில் ஆரம்பிக்கிற சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கலாம். இந்த ஜுசு என்ன செய்வாங்கடா எங்களுடைய வளமையில் நீங்கள் பார்க்கலாம்னா, ஒரு ஜுசு என்ன செய்வாங்க ரெண்டு ஹிஸ்பாக பிரிப்பாங்க, ஒரு ஜுசு ரெண்டு ஹிஸ்பாக பிரிப்பாங்க, ஒவ்வொரு ஹிஸ்பையும் 4 பிரிப்பாங்க, ஒவ்வொரு ஹிஸ்பையும் 4 பிரிப்பாங்க, ருபுல் ஹிஸ்ப் நிஸ்புல் ஹிஸ்ப் அதுபோல் என்ன அதாவது தலாத்து அர்பா ஹிஸ்ப் அப்படி வரும். அதாவது 4 உண்டு அறவாசி, 4 3 அவர் உண்டு, இப்படி நீங்கள் பார்க்கலாம். இதில் நான் பார்த்தா இருக்குது, இங்கே உள்ள இதில் அப்படி இருக்குது. அதாவது ஒரு ஜுஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஹிஸ்பாக பிரித்தாச்சு, அப்போ ஒரு ஜுஸ் ஹாஃப் ஹாஃபாக பிரித்தாச்சு. அந்த ஒவ்வொரு ஹிஸ்பும் 4 பகுதியாக என்ன செய்யும் பிரிக்கப்படும். அது என்ன ஓதுறதுக்காக வேண்டி, அது ஓதுறதுக்காக வேண்டி என்ன செய்யுது. இப்போ ஒரு ஜுஸ் ஓதுங்கன்னா யோசிக்கிறாங்களுக்கு ஒரு ஹிஸ்பில் ஒரு ஹிஸ்பு 4 பகுதியாக பிரித்து ஒவ்வொரு பகுதியாக நான் ஓதுறேன்னா அது ஒரு திருப்தி தானே, அதுக்காக வேண்டி அப்படி என்ன செஞ்சு அது பிரிக்கப்பட்டதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது அல்லாமல் அதாவது நம்ம பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இலங்கை போன்ற இடங்கள் எல்லாம் குர்ஆனை நீங்கள் பார்க்கலாம், ஐன்னு ஒரு அடையாளம் போட்டிருப்பாங்க. அது என்ன, அது ருக்கு விளங்கிட்டா, அது ருக்குன்னா சில மாதிரி ருக்கு செய்கிற சஜிதாவுக்கு சீன் ருக்குவுக்கு ருக்கு செஞ்சிடற அப்படி ருக்குன்னு சொன்னால் ஒரு ரக்காத்தில் ஓதுறது, ஒரு ரக்காத்தில் ஓதுறது, அதாவது தராவிகை வச்சு வந்துச்சு. அது எதை வச்சு வந்துச்சுண்டா 23 ரக்காத்து தராவே அப்படின்ற அந்த இதை வச்சு தான் அந்த ருக்கு என்ன செஞ்சது பிரிக்கப்பட்டுச்சு. ஒரு ரக்காத்தில் இவ்வளவு, அதான் ருக்கு ஆத்துன்னு வாரத்துக்கு தான் ஐன்னு போடுவாங்க. இந்த ஐன் அந்த ஒரு ரக்காத்தில் எவ்வளவு அப்படின்றதுக்காக பிரித்து அதில் வந்து எப்படியெல்லாம் எண்ணிக்கைனா 540, 558 இப்படி ரெண்டு வகையான எண்ணிக்கை இருக்குது. 540ண்டா 26வது ராவு 27வது ராவில் என்ன செய்யும் அது முடியும், மற்றது 24வது ராவில் என்ன செய்யும் முடியும். இதுக்கு தான் அந்த எண்ணிக்கை ருக்கோ ஆத்துகள் அப்படின்றது. அப்போது இந்த இதில் முடித்தா இவ்வளோ, இதில் முடித்தா இவ்வளோன்றதுக்காக இந்த ருக்கோ பிரிச்சுப்போம். அந்த ருக்கூவில் நீங்கள் பார்க்கலாம் ஐனுக்கு மேலே ஒரு நம்பர், நடுவில் ஒரு நம்பர், கீழே ஒரு நம்பர் வரும். ஐனுக்கு மேலே ஒரு நம்பர், நடுவில் ஒரு நம்பர், கீழே உள்ள நம்பர். கீழே உள்ள நம்பர் என்னென்னா அந்த ஜுசுவில் இது எத்தனாவது ருக்கு, அந்த ஜுசுவில் இது எத்தனாவது ருக்கூவில் நீங்கள் இருக்கிறீங்கன்றது. மேலே உள்ளது என்ன என்று சொன்னால் இந்த சூரத்தில் அது எத்தனாவது ருக்கு, இந்த சூரத்தில் எத்தனாவது ருக்கு. நடுவில் உள்ளது என்ன என்று சொன்னால் இந்த ருக்குவில் எத்தனை ஆயத்து, இந்த ருக்குவில் எத்தனை ஆயத்து என்கின்ற அடிப்படையில் அந்த ருக்குவை பிரிச்சிருப்பான். அது எதுக்காக இந்த ஓதுறதுக்காக வேண்டி தான். ஆனால் இப்போ அந்த என்ன இதுன்னு சொல்ல இல்லை தெரியாமலே நிறைய பேர் ஒரு ஐன் ஓதிக்கிறேன், ரெண்டு ஐன் ஓதிக்கிறேன், 3 ஓதிக்கிறேன், 4 ஓதிக்கிறேன், 5 ஓதிக்கிறேன்னு போய்கிறேன். எந்த ஐனுன்னா என்னென்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலை. அது ஒரு பகுப்புக்காக வச்சது, ஒரு ரக்காத்தில் இவ்வளோ ஓதுறது அப்படின்றதுக்காக வச்சது. ஒரு ஒரு எண்ணிக்கைக்கு எடுத்து நம்ம ஓதுறதா இருந்தால் 540 ஐனை நம்ம ஓதிட்டோம்னா குர்ஆன் என்னது ஓதி முடித்தது அப்படின்னு ஆயிரும். அந்த அடிப்படையில் தான் அந்த ஐன் என்ன செஞ்சது வந்தது. இது சம்பந்தமாக இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த வளமை சம்பந்தமாகவே ஒருத்தர் அர் ருக்கு ஆத் ஃபில் குர்ஆன்னு தனியொரு ஆய்வு நூலோட என்ன செஞ்சுக்கிறார் எழுதுகிறார். என்னுடைய வரலாறு இது எப்படி ஆரம்பித்தது, இதனுடைய இதென்ன, இது பின்னர் வந்து என்ன செஞ்சிட்டேன்னு சொன்னால் அது வந்து மக்ரஹுகள் மக்காரிகளாக மாற்றப்படுது. ஐன் இப்போ போய் சில இடங்களில் மக்ரஹுகளாக மாற்றி மக்காரிகளாக என்ன அதில் அடையாளங்களை என்ன செஞ்சது மாற்றப்பட்டுச்சு. எப்படியோ அது ஓதுறதுக்காக வரக்கூடிய விஷயம். எனவே இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு ஜூஸுகளையும் ஒரு 16 மக்காரி என்ன செய்யும் வரும் ஓதுற நிப்பட்ட இடங்கள். இந்த பகுப்புகளை என்ன செஞ்சது வந்து இதெல்லாம் எதுக்கு வந்து தெரியுமா, குர்ஆனை எந்த வகையிலையாவது நம்ம ஓதி முடிக்கும். உண்டு ஹிஸ்பு அது பெரிய லெவலில் இருக்குது சரியா, 7 முடிக்கணும், அல்லது ஜுசு, அல்லது ஜுசுவில் ஹிஸ்பு சரியா, ஜுசுவில் ஹிஸ்பு அதாவது ஒவ்வொன்றிலையும் 2, அது இல்லையா ஒரு ஹிஸ்பு 4, அதாவது ஒரு ஜூஸு 2 பிரித்து அந்த ஹாஃபில் 4 இந்த ஹாஃபில் இல்லையா ருக்கு, ருக்கு இல்லை ஒரு ரக்காத்தில் ஓதுற அமைப்பில் அந்த ருக்கு ஆத்துகள்னு சொல்லி ஐன் வந்துச்சு. அதிலே நம்ம லேஸுக்கு நம்பர் பார்த்து பார்த்து சந்தோஷமாக ஓதணும்னா நீ இந்த இந்த ஜூஸுவில் எத்தனை ஐன் இருக்குது, இந்த சூரத்தில் எத்தனை ஐன் இருக்குது, இந்த ஐனில் எத்தனை வசனம் இருக்குன்னு அதில் அடையாளம் போடுற அளவுக்கு என்ன செஞ்சாங்க அதை வச்சுருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இது வந்து இந்த அதாவது அடையாளங்களோடு சம்மந்தப்பட்ட விஷயம். அடுத்தது இந்த குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம் வந்து மெஹராப் அடையாளம் போட்டிருப்பாங்க. மெஹராப் அடையாளம் எதுக்கு போடுறது, சுஜூதுக்கு, சஜிதாவுடைய வசனங்களுக்கு தான் மெஹராப் அடையாளம் என்ன செய்யும் வரும். இந்த இடத்துல சஜிதான்னு சொல்லி அடையாளம் என்ன செஞ்சிருப்பாங்க, கோடு எப்படி மேலுக்கு வரும்,
கோடு வந்து நம்ம எங்கே சஜ்ஜா செய்யணுமோ அதுக்கு மேலுக்கு வரும். இந்த அண்டர்லைன் அப்படி என்று நம்ம பழகி வச்சுக்கிறோம். அண்டர்லைன்னா சப்ஜெக்டுக்கு கீழால் கோடு அடித்து தான் பழகி, அது வெஸ்டர்ன் அதாவது மேற்கத்திய உலகத்தோடு சம்மந்தப்பட்டது. கீழத்தே உலகம் இருக்குது, அதாவது கிழக்கு உலகம். கிழக்கு உலகத்தில் முஸ்லீம்களுடைய வளமையில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படி போடுறதில்ல, ஓவர்லைன் தான், மேலால் போடுற லைன் தான் இருந்துச்சு. அந்த வளமை தான் குர்ஆனில் என்ன செஞ்சு கடைபிடிக்கும். எதையாவது ஒன்று அடையாளப்படுத்தணும்னா அதுக்கு மேலால் தான் என்ன செய்வாங்க, அடையாளப்படுத்துவாங்க. இது விளங்காமல் நிறைய பேர் அந்த மேலுள்ள வசனத்துக்கு தான் இதை போட்டிக்கிறாங்க அப்படின்னு சஜிதா செய்கிறாங்களும் வைங்க. அவங்களுக்கு சஜிதா என்றது அந்த அது அந்த மிஹ்ராபு இல்லைன்னு வைங்க, மிஹ்ராப் அடையாளம் மிக முக்கியம், அது இல்லைன்னு வைங்க, அந்த வசனத்துக்கு சஜிதா செய்கிற மக்கள் இருக்காங்க, தெரியாமல் செஞ்ச மக்களும் இருக்கிறாங்க. மேலுக்கு அதாவது போட்ட உடனே அது மேலுக்குள்ள வசனத்துக்கு ஓ அந்த மேலுக்கு லைன் போடுறது என்றது முஸ்லீம்களுடைய இந்த வளமை, அது கீழத்தைய வளமை தான், அதாவது முஸ்லீம்களுடைய வளமையாக இருந்தது என்னன்னு சொன்னால் மேலால் என்ன செய்வாங்க லைன் போடுவாங்க. இதில் எத்தனை சஜிதாவுடைய வசனங்கள் அப்படி என்பதில் சின்ன 11 உடன்பாடாக இருந்தாலும் மற்ற நாளில் என்ன கருத்து முரண்பாடுகள் உண்டு. சஜிதாவுடைய வசனங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு இலக்கணம் தான், சஜிதா சிலாகித்து சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் சஜிதாவுடைய வசனங்கள். சஜிதா சிலாகிக்கப்படணும். சஜிதா சிலாகிக்கப்படணும்டா, உதாரணமாக இது சிலாகித்த வசனமா சிலாகிக்காத வசனமா நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நான் சிலாகித்தனு சொல்ல நீங்கள் விளங்கினீங்களேன்னு பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்யுமாறு மலக்குகளுக்கு அல்லாஹு தஆலா ஏவினான். சஜிதா அனைவரும் சுஜூது செய்தார்கள், அந்த அனைத்து மலக்குமார்களும் சுஜூத் செய்தார், இப்லீஸ் சுஜூத் செய்யலன்னு வரும். இது சஜிதா சிலாகித்து சொல்லப்பட்ட வசனமா இல்லையா? சிலாகித்து சொல்லப்பட்ட வசனம் நீங்கள் இல்லை. எதனால் இல்லை? அது வந்து நடந்த வரலாறு, அது வந்து நடந்த வரலாறு. இப்படி சுஜூது செஞ்சாங்க அப்படின்றது நடந்த வரலாறு, அதில் சிலாகித்தல் இல்லை. எப்படி சுஜூத் செஞ்சாங்க? உதாரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களோட தாய் தந்தை என்ன தான் அதாவது 11 பேர் சுஜூத் செஞ்சது வருது, தாய் தந்தையை வந்து அதில் இதில் சிம்மாசத்தில் ஏற்றினாங்கன்னு வருது. அதில் வந்து எல்லாரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத் செஞ்சாங்கன்னு வருது, அது மரியாதை நிமித்தமான சுஜூத். இது சிலாகித்து சொல்லப்பட்ட வசனம் மாட்டா இல்லை, அது வந்து வரலாறு. சிலாகித்தல் என்றா என்னென்றா, மூமின்கள் குர்ஆனை ஓதினால் சுஜூதில் விழுவார்கள், நீங்கள் மூமின்களே சுஜூது செய்யுங்க. சரியா? சுஜூது அந்த இந்த ஈமான் உள்ளவர்கள் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிற நேரத்தில் உள்ளத்தில் அச்சம் ஏற்பட்டு அழுது கொண்டு சுஜூதில் விழுவார்கள். இதெல்லாம் என்ன சொல்லுது? சஜிதா சிலாகிக்கப்படுது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த சிலாகித்தல் என்ற அந்த வரைவிலக்கணத்தை வச்சு தான் முரண்பாடு வந்துச்சு. இது சிலாகித்தலா இல்லையா? ரசூல்லாங்க சஜிதா செஞ்சுன்னு வரக்கூடிய வசனங்கள் 4. சிலர் என்ன சொல்கிறாங்க, ரசூல்லாங்க இதில் சஜிதா செஞ்சுன்னு வருதோ அது மட்டும்தான் சஜிதா வசனம் பண்ணுங்க. அப்படி இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா குர்ஆன் வசனமே சொல்லுது அவர்கள் சுஜூதில் விழுவார்கள் என்று. அப்போ குர்ஆனுடைய கட்டளை அல்லாஹ்வுடைய கட்டளை அது, சுஜூதில் விழுவார்கள் என்ன, நம்ம சுஜூதில் விழுவோம். மூமின்கள் குர்ஆன் வசனங்கள் ஓதுகின்ற பொழுது அழுது கொண்டே சுஜூதில் விழுவார்கள் என்ற இடத்துல நான் மூமினாக இருந்தால் நான் என்ன செய்யணும்? நான் சுஜூதில் விழத்தானே நான் நினைப்பேன். எனவே ரசூல்லாங்க அந்த இடத்துல செஞ்சிருந்தா தான் நான் சஜிதா திலாவத்தின் அர்த்தம் வரை விளக்கணுமே பிள்ளை. என்ன குர்ஆன் சொல்லுது எங்களை அல்லாவுடைய கட்டளை என்ன செய்யுது, சுஜூத் செய்யுமாறு சொல்லுது. 4 இடத்துல அப்படி உமரதுலாம் அவங்க ரசூல்லாங்க சொல்லாத இடம் சூரத்து நகல், அதில் என்ன செஞ்சாங்க, மிம்பர்லேருந்து இறங்கி என்ன செஞ்சாங்க, சுஜூத் செஞ்சாங்க. ஒரு தடவை சுஜூத் செய்யலை. அப்போ சொன்னாங்க நாங்கள் சஜிதா வசனத்தால் போவோம், சில நேமில் சுஜூத் செய்வோம், என்ன சில நேரத்தில் நம்ம சுஜூத் செய்ய மாட்டோம், யாராவது சுஜூத் செய்ய விரும்பினா நீங்கள் என்ன செய்யுங்க, சுஜூத் செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னு வருது. எனவே சஜிதா சிலாகித்த வசனங்கள் அப்படி என்ற ஒரு பகுதி மொத்தம் என்ன 15 வசனங்களாக அடையாளப்படுத்திக்கிறாங்க. அதில் முரண்பாடுகளும் உண்டு. இதான் குர்ஆனில் உள்ள நீங்கள் அடையாளங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால். இது அல்லாமல் இந்த குர்ஆனில் வரக்கூடிய அதாவது பகுப்புகளில் அடையாளங்கள் அப்படி என்று சொல்லி வரக்கூடிய விஷயங்கள் என்று எதுவுமே இல்லை, ஆனால் குறிப்புகள்னு வருது. உதாரணமாக குர்ஆனுடைய அந்த அத்தியாயத்துடைய நம்பர் என்ன, அந்த வசனம் பார்த்துட்டோம், அடுத்து மதனியா மக்கியா இறக்கப்பட்ட சப்ஜெக்டுகள் என்ன, இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம் வரும். அது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில் வந்து குர்ஆனில் வந்து மக்கி மதனிகள் சம்பந்தமாக மாற்றப்பட்ட வசனங்கள், மாற்றிய வசனங்கள் சம்பந்தமாக, மாற்றப்பட்ட வசனங்கள் என்ன, மாற்றிய வசனங்களை முழுசாக நான் இதில் தெரிஞ்சிடுவோம் இன்ஷா அல்லாஹ். இவ்வளோதான் நம்பரோட, இதான் மாற்றிய வசனம், இதான் மாற்றப்பட்ட வசனம் தெரிஞ்சிடுவோம். அடுத்து எது மக்கி வசனங்கள் எது மதனி வசனங்கள் அதையும் நம்ம என்ன செஞ்சிருவோம் சொல்லிடுவோம். அதுபோல் என்ன அதாவது அல் குர்ஆனில் இன்னும் இறக்கப்பட்ட காரணங்கள் அது லிஸ்ட்டே நம்ம என்ன செஞ்சிடுவோம் இதில் நம்ம எடுத்துருவோம். இந்த மாதிரியான பகுதிகள் இன்ஷாலா வரக்கூடிய தொடர்களை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். ஹாதா மா இந்தி வல்ல இல்மோ இந்த அல்லாஹ் வாக்கூலு கவுலி ஹாதா வஸ்தஃபுல்லாஹலி வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.